Hello friends, welcome to Multi Educate channel. Please, the video pathittu subscribe pannunga, share pannunga, comments pannunga. Hello friends, nam iniki sound block eppadi use pannuradhu solli paakalama. So first na events la when flag click eduthukuren, sound ku poren. Inge play sound clear adha select pannikuren. इतना कैटकन डिफाटिया सउंड प्ले पड़ वाला फ्लैग क्लिक पड़े पांग इन पड़ला नहीं वॉस रेकार्ड पड़ोनों फुल डन मन क्लिक पड़ी रेकार्ड नहीं रेकार्ड पड़ा ओके स्टॉप रेकार्डिंग नहीं सेव पड़ी को सो पाती रेकार्डन इत सैडल वादी सउंडसुके लिए उपड़ी इतना सउंडसुक वर्णन ना स्प्राइट क्लिक पड़े पांग कोडिंग इंपना पाती मेल सउंडस ना रेकार्ड पड़े डेरेक्टा सउंड नहीं सउंड को पेटकल सउंड कोई रेकार्डिया कुछ रेकार्ड पड़ी के वॉस डीफाल सउंडस नहीं सेटिंग्स चेंज पड़ी पड़ी पाती स्लोवर आप्शन एमो नहीं चूस पड़ी के नेक्स्ट इं ट्रिमिया एंगी मट सउंडमो नगर मूव पड़ी वजकल प्ले पड़ी पाती सउंडस मटमें ट्रिम नहीं यूस पड़ी के नेक्स्ट को प्ले पड़े ஓகேவா நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணி கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் ஸ்டார்ட் சவுண்ட் இப்போ நீங்க ஒரு ஸ்ப்ரைட் வெச்சிட்டீங்க கொஞ்ச தூரம் நடந்து போயிடு எனக்கு அது சவுண்ட் அதனுடைய ஸ்ப்ரைட்டோட சவுண்ட் வரணும்னாலும் இப்போ நாம இத சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க மோஷன்ல மூவ் 100 ஸ்டெப் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சவுண்ட் வந்தா தெரியலையா ஏனா இது கடகட மூவ் 100 ஸ்டெப் பண்றது ஸ்பைட் சீக்கிரமா மூவ் ஆயிடும் எப்போ நமக்கு நடக்குதுன்னு தெரியாது என்ன இப்ப நான் கிளிக் பண்ணி காட்ற பாருங்க உடனே சவுண்ட் வர மாதிரியே தெரியுது சோ அதனால மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சவுண்ட் சொல்லட்டும் அப்படினு கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா மூவ் பண்ணிட்டு சவுண்ட் சோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன் இங்க ப்ளே சவுண்ட் ஸ்டார்ட் சவுண்ட் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால எந்த ப்ராப்ளம் இல்ல நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆல் சவுண்ட்ஸ் நீங்க நிறைய சவுண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு எதுமே தேவை இல்ல கொஞ்சம் ஒரு டைம் கழிச்சிட்டு எனக்கு இது ஃபுல்லாவே என்ன ஆகணும் அந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு ஸ்டாப் ஆயிடணும் அப்படினாலும் நீங்க இத ஸ்டாப் ஆல் சவுண்ட்ஸ்ன்றத கொடுத்துக்கலாம் சோ வெயிட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு இங்க ஸ்டாப் ஆல் சவுண்ட்ஸ் இருக்குலையா நீங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கிற சவுண்ட் எனக்கு எதுமே வேண்டாம் அப்படினா இங்க போய் நீங்க ஸ்டாப் ஆல் சவுண்ட் கொடுத்துடலாம் இப்போ நான் ப்ளே பண்றேன் என்ன உடனே இங்க 1 செகண்ட் வெயிட் பண்ணேனும் அந்த சவுண்ட் மியா அப்படி சொல்லி வெக்கி சொல்லிருக்கோம் அதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லிருக்கோம் ஜஸ்ட் வந்த உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு ஸ்டாப் ஆகணும்னா கண்ட்ரோல்ல போய் வெயிட் வெயிட் 1 செகண்ட் வெஸ்டிங்னா சோ அது ப்ளே அந்த 1 செகண்ட் ப்ளே ஆயிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆயிடும் இப்ப பாருங்க தென் ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா இங்க சேஞ்ச் பிட்ச் அப்படி இருக்குலையா சோ அதனுடைய பிட்ச் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லணும் அப்படினா இப்ப நாம இங்க எவ்வளவு எஃபெக்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம் சோ நான் 25 கொடுத்துக்கறேன் இப்ப பாரு flag-ஐ கிளிக் பண்றேன் சோ அதனே பிட்ச் உங்களுக்கு என்ன வேணுமோ சாய்ஸ் பண்ணிக்கலாம் இங்க புல் டவுன்ல பாத்தீங்கன்னா pan left right இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ சாய்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்
நெக்ஸ்ட் செட் பிச் எஃபெக்ட்ன்றது எனக்கு டிஃபால்ட்டா வந்து 100 லே இருக்கணும் அப்படின்றத நாம சாய்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சோ அதுக்காக தான் இது. வால்யூம் இருக்கு இல்லையா, இங்க கிளியர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நீங்க கொடுத்துக்கிற எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் என்ன இருக்கும், இங்க எஃபெக்ட் 100 லே இருக்குதா இல்ல 50 கொடுத்திருந்தீங்கன்னா. எனக்கு எல்லா எஃபெக்ட்ஸும் என்ன பண்ணினோம், கிளியர் பண்ணணும்ன்ற போது நம்ம இந்த பிளாக் இந்த பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தோம்னா எக்ஸ்ட்ரா அதை கிளியர் பண்ணிடும். நெக்ஸ்ட் இங்கே சேஞ்ச் வால்யூம் பை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ வால்யூம் எனக்கு இன்க்ரீஸும் கொடுத்துக்கலாம் டிக்ரீஸும் கொடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஸோ மைனஸ் நான் ஒரு 20 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன், 100 விட டிஃபால்ட்டாக 100 இருக்கும். அதில் வால்யூம் சைஸ் நம்ம கம்மி பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி கம்மி ஆகிடும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் வால்யூம் சேஞ்ச் பை. ஸோ நான் ஒரு 100 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் செட் வால்யூம் எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு 100 வேணும்னா இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வால்யூம் எவ்வளவு இருக்கு ஷோ பண்ணணும்னால கிளிக் பண்ணோம்னா இங்க ஸ்ப்ரைட் எவ்வளவு இருக்குன்னு ஷோ பண்ணும். வேண்டாம்னா அகைன் டிக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.